ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ அது அந்த சொல்யூஷனை சொல்றதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், அதை மட்டும் பார்க்கலாம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஹேர் ஃபால் நிறைய ஆகுது. அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி ஷாம்பு கெமிக்கல் கலந்த ஷாம்பூஸ் தான். அதனால விழுந்த இடத்துலேருந்து மறுபடியும் இன்னொரு முடி முளைக்கிறது இல்லை. அதனால நம்ம வந்து வீட்டிலே எப்படி இயற்கையாக ஷாம்பு தயாரிக்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவைப்படுற பொருள் வெறும் 3 பொருள். அதை பார்க்கலாம். இதுதான் வந்து சோப் நட்டு. இதை வந்து நம்ம 1 முன்னாடியே ஊற வச்சிடணும், அப்போதான் வந்து நல்லா ஊறும். இது சீரக்காய். இதையும் வந்து நம்ம 1 ஊற வைக்கணும், அப்போதான் இதுவும் ஒர்க் ஆகும். இது பேர் வந்து பாதாம் பிசின். இது வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி 1 முன்னாடி ஊற வச்சா போதும். அதுக்கு மேலே அதுக்கு முன்னாடியே ஊற வச்சோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். இப்போ வந்து இந்த சீரக்காயை வந்து நம்ம நல்லா வீட்டில் ரசம் செய்யறதுக்கு புளி கரைக்கிற மாதிரி நல்லா புளியை கரைச்சிக்கணும். புளியை கரைக்கிற மாதிரி கரைச்சிக்கணும். இப்போ வந்து இந்த சோப் நட்டை வந்து நம்ம இந்த மாதிரி கொட்டை இல்லாமல் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும். இப்போ அம்மா வந்து இந்த சீரக்காயும் சோப் நட்டையும் நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி லிக்விடாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இதை வந்து நல்லா நம்ம கலக்கணும். இந்த கரண்டி வச்சு நல்லா கலக்கினதுக்கப்புறம் இந்த பாதாம் பிசினை வந்து நம்ம ஆட் பண்ணணும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக வேணும்னா நம்ம வந்து நிறைய ஃபில்ட்ரு பண்ணி நிறைய எடுத்துக்கலாம், தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி. இதே உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த லிக்விடையும் பாதாம் பிசினையும் நல்லா மிக்சியில் போட்டு, பெரிய மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஊற வச்ச பாதாம் பிசினை இப்படி அரைச்சோம்னா இந்த கண்டிஷனில் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பாதாம் பீஸ்னா நம்ம லிக்விடில் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் கரண்டியில் கூட பண்ணலாம், பிளெண்டர் இருந்தால் பிளெண்டரில் கூட பண்ணலாம். நாங்கள் வந்து பிளெண்டர் இருக்கனால பிளெண்டரில் பண்ணோம். ஏன்னா இப்போ வந்து நாங்கள் செக் பண்ணிகிட்ருக்கோம், நல்லா ஷாம்பு கண்டிஷனுக்கு வந்துருச்சு பாருங்கள். சீரக்காய், சோப் நட், பாதாம் பிசினும் நம்ம மிக்ஸ் பண்ணது நல்லா ஷாம்பு கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இது நம்ம வந்து ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது, கெட்டு போயிடும். ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணணுன்றதுக்காக, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக, ப்ரெசர்வேட்டிவாக இருக்கிறதுக்காக இந்த பயோ என்ஜின் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு காட்டுறோம். ஆட் பண்ணால் கெட்டு போகாது, ரொம்ப நாளுக்கு இருக்குது. நம்ம 30 ml ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து 30 ml ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண நேச்சுரலான சீரக்காய் ஷாம்பு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். பாய், நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.